ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இனி ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்கும். இப்போ நான் தோலை எல்லாத்தையுமே உரித்து வச்சிட்டேன். மூணு கார்னு எடுத்துருக்கிறேன். கடையிலே வந்து ஸ்வீட் கார்னு கேட்கணும். இது பார்த்திங்கன்னா முத்து வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம இதில் இருக்க மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதை வந்து நமக்கு அப்படியே கட் பண்ணியும் வேக போட்டுக்கலாம், இல்லாட்டி இதை வந்து முத்து ஒவ்வொன்றா உதுத்து எடுத்துடலாம். இதை வாங்கினதும் செய்ய முடியலைன்னா அப்படியே வச்சிட்றாதீங்க. வச்சுட்டிங்கன்னா முத்தெல்லாம் வந்து வத்தி இதாக போயிடும். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி தோலை வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ முத்து வந்து நம்ம ஒவ்வொன்றா எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து தண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும். இது வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொதிக்க வச்சுருவோம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இப்போ கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் வந்து இந்த காணை போடணும். காணை போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போதும் வந்து அது வந்து வெந்துடும். ரொம்பலாம் வைக்க தேவையில்லை, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துருவோம். இப்போ நல்லா நான் அதிலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்போ உப்பு சார்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டோம். வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டுருங்க. நமக்கு தேவையான அளவு காரம், அதுக்காக தனி மிளகாய்த்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நான் வந்து 3 கார்னு எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது, அதனால் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கோம், சாப்பிட்டு பார்த்துக்கலாடி சால்ட்டு கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானது. இல்லை வேணால் சீஸ் வேணால் கொஞ்சம் வேணும் அப்படின்னா சீஸ் வேணால் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், மறந்துட்டீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.